என்னோடய பேர் போத்திஸ் ரமேஷ். அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் இன் போத்தி ஸ்வர்ணமகால். இந்த பதிவோட நோக்கம் என்னென்னா, இந்தியாவில் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்போட நோக்கம் என்னென்னா, இந்திய நகைகளை வந்து பெரும் அளவில் விற்கணும். நம்ம இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி பெரும் அளவில் விற்கணுன்றதான் இதனோட நோக்கம். இந்த அமைப்பில் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா லீடிங் ஜுவல்லர்ஸும் வந்து மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த அமைப்பிலிருந்து நகைகளை, சிறந்த நகைகளை வடிவமைச்சு அதுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட வந்து 150-200 ஜுவல்லர்ஸு அவங்களோட டிசைன் டீமை வச்சு நகைகளை வடிவமைச்சு இந்த போட்டிக்கு அனுப்புறது. அந்த போட்டியில் வந்து ஃபஸ்ட்டாக வர்ற அந்த நகைக்கு வந்து அவங்க அவார்டு கொடுக்கறது. இது ஒன்று. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, இந்த ஜுவல்லரியை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக வேண்டி விளம்பர படங்கள் நீங்கள் நிறையா பார்க்குறீங்க, டிவியில் சினிமாவில் பார்க்குறோம். அந்த மாதிரி விளம்பர படங்களுக்கும் சிறந்த விளம்பர படத்துக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ரெண்டு விதமாக அவார்டு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் போத்தி ஸ்வர்ணமகால் ஆரம்பித்த பிறகு நாங்கள் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கணுன்ற நோக்கத்தில் நாங்களும் வந்து ஒரு நகையை வடிவமைச்சிருக்கிறோம். அதனோட தீம் என்னென்னா, ஆண்டாள் கோவில். ஆண்டாள் கோவில் ஏன் ஆண்டாள் கோவில்னா, எங்களுடைய சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த இடம். அந்த இடத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக வேண்டி ஆண்டாள் கோவிலையே தீமாக எடுத்து பண்ணலான்ற முறையில் வந்து ஆண்டாள் கோவிலை தீமாக எடுத்து இந்த டிசைன் வந்து பண்ணோம். இந்த டிசைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஆரம் நடுவில், அந்த நடுவில் வந்து அந்த முகப்பில் வந்து ஆண்டாள், அந்த கோபுரம், அந்த கோபுரம் வந்து லேசாக மேலே வந்து நகழ்கிற மாதிரி வந்து வச்சுருக்குறோம். லேசாக மேலே நகண்டு மேலே தூக்கிச்சுன்னா உள்ள ரங்கமன்னார் படுத்திருப்பார். இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறது. போக ஒட்டியானம், ரெண்டு ஜிமிக்கி எல்லாமே பண்ணியிருக்குது. இதோட மொத்த இடம் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோ. ஒரு 10 ஆர்டிசன்ஸு, அதாவது நகை செய்கிறவங்க, இவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் வேலை பார்த்து இந்த இதை வந்து பண்ணிடுக்கிறது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 3500 மேண்டேஸ் ஆகிருக்கிறது இதை உருவாக்குறதுக்கு. இந்த நகை வந்து இந்த வருடத்தின் மிக சிறந்த வடிவமைக்கப்பட்ட நகையாக வந்து ஆல் இண்டியா ஜெம்சன் ஜுவல்லரி கவுன்சிலிருந்து வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்து வந்து இன்னொன்று வந்து விளம்பர படத்துக்காக வேண்டி இன்னொரு அவார்டும் கொடுக்குறாங்க. அந்த இதுலேயுமே வந்து போத்திஸ் சொன்னமகால் நிறுவனத்திற்கு முதல் இடமாக வந்திருக்கிறது. அந்த அதனோட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் அநேக பேரே வந்து பார்த்துருக்கலாம், டிவிலையும் சினிமாலையும் பார்த்துருக்கலாம். அது வேறு யாரும் இல்லை, நான் தான் நடிச்சிருக்கிறேன் அதில். அதில் நான் வந்து அப்பாவாகவும் என்னோடய மகளை வந்து நான் கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது என்ன எமோஷன், ஒரு அப்பாவுக்கு என்ன எமோஷன் இருக்கும், ஒரு மகளுக்கு என்ன எமோஷன் இருக்கும், எப்படி வந்து அந்த நெஞ்சு பாரத்தோடு வந்து நம்ம வந்து மகளை வந்து கட்டி அவங்க வீட்டுக்கு அனுப்புறன்றது தான் தீமோ. அதை அநேக பேர் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த படத்துக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கிறது. ஆக இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து சிறந்த நகை வடிவமைப்புக்கான விருது கிடைச்சிருக்கிறது. ரெண்டாவது, சிறந்த விளம்பர படத்துக்கான விருது கிடைச்சிருக்கிறது. ஆக இது வந்து டபுள் டிலைட்டு. இந்த நல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் சரி, எங்களுடைய எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, மற்ற தமிழகத்துக்கும் சரி, நாங்கள் பிறந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் சரி இதை வந்து அர்ப்பணிக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லை, சரியான கேள்வி. இதனோட மினியேச்சர் பண்ணி கொடுக்கலாங்க. ஏன்னா இது வந்து 3 கிலோ. 3 கிலோவை வந்து ஒரு பெண் வந்து அணிஞ்சு நீங்கள் வாங்கினே நம்ம யாரையும் வந்து பண்ண முடியாது. இவ வேணும்னா வந்து ஒட்டியானம், இந்த காலத்தில் ஒட்டியானம் யாரும் பெருசாக போகிறதில்ல, கல்யாணங்களை தவிர வேறு எதுவும் போடுறதில்லை. இது வந்து ஹெவி ஒட்டியானம், அதெல்லாம் ஒட்டியானதை எடுக்கலாம். ஒன்லி வந்து அந்த ஹாரத்தை மட்டும் பண்ணலாம், அந்த ஜிமிக்கை மட்டும் பண்ணலாம், அந்த மாதிரி எதாவது காம்பினேஷன் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வெயிட் வேணுமோ, இல்லை எனக்கு வந்து ஒரு 1/2 கிலோவில் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த 1/2 கிலோவில் பண்ணி கொடுக்கலாம். இதனோட மினியேச்சராக வந்து பண்ணி கொடுக்கலாம். இல்லை இல்லை, அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது. நான் சினிமாவில் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் நடிக்கலாம், ஒன்றும் ஐடியா கிடையாதுங்க.
நடிக்க அதாவதுங்க நாங்கள் இவ்வளோ நாளும் ஜவுளி தொழில் தான் இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரியும், நாங்கள் மூணு நாலு தலைமுறை ஜவுளி தொழிலில் இருக்கிறோம். அதனால ஜவுளியை பொறுத்த அளவு வந்து போத்திய தேவையில்லை, விளம்பரமே தேவையில்லை, கடை ஓப்பன் பண்ணால் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஆனால் நகைன்றது வந்து இத்தனை நாளாக நாங்கள் நகைக்கு வராமல் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிறோம். அது வந்து நகைன்றது பெண்களோட வந்து அவங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்க வீட்டு சொத்து, அப்படிப்பட்ட இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டணும் அப்படின்ற முறையில் தான் நானே வந்து அந்த அதாவது வந்து விளம்பரத்தில் இன்டாஸ் பண்ணுறது. இங்கே வாங்க, சிறப்பான நகைகள் இருக்கிறது, நியாயமான வந்து ரேட்டு போடுறோம், வைக்கிற போடுறோம், யூஸ்வலாக என்ன சொல்லணுமோ அது சொல்லிட்டு இருக்குது.